இந்த வண்டியோட கம்பேரிசன் பார்க்கும்போது இதுக்கு ஈக்குவலாக வந்து R3 இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு RC390 இருக்குது. பட் சிங்கிள் சிலிண்டர் வண்டி RC390, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் சிலிண்டர் வண்டி. ஸோ டாப் என் செக் பண்ண வேண்டாம் அப்படின்னே சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை செக் பண்ண விரும்ப. இதோட வியூ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் நம்ம கனிமலர் பார்த்தீங்கன்னா அப்ரிலா RS457 தான் இருக்குது கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கஃபே காஃபி டே வந்திருந்தோம். அண்ட் எத்தி பிளாக்ஸ் அவருக்கார் பார்த்தீங்களா, அவரோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிருக்கு. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ, நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month கிட்ட தான் ஆச்சு எடுத்து வண்டி லான்ச் ஆகி, இப்போ தான் லான்ச் ஆச்சு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 month ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் இந்த வண்டி கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே ஃபுல்லாக ரைட் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். அண்டு ஒரு ஹைவேல தான் கைஸ் வந்திருக்கேன். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே செம்ம லுக்காக இருக்குல்ல. ஸோ வண்டியோட டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 1000 cc உண்டான ஒரு டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 457 கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி இங்கே இருக்கிற இந்த விங்லெட் ஆகட்டும், அண்ட் தென் இந்த DRL டிசைன் ஆகட்டும், அண்ட் தென் பின்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விங்லெட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கவுல வச்சுருக்காரு. ஸோ இந்த ஹேண்ட் கிரிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விங்லெட்டாக கொடுத்து வண்டியோட லுக்கே இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பக்காவாக இருக்குது. கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மரல விற்குது. ஸோ 457 cc, ஸோ நியர்லி 47 bhp ஹார்ஸ் பவர் அண்ட் 43 Nm. ஸோ 457 cc 8-valve ட்வின் சிலிண்டர் இன்ஜின். அண்டு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அண்டு வண்டியோட பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா ப்ரோடாக்ட் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 320 அண்ட் ரியர் வந்து பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ரிவ்யூவாக இருக்கிறதோட இதை ரைட் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஸோ வண்டியோட பேப்பர் ஸ்பெக்கெல்லாம் அவ்வளோவான எனக்கு தெரியாது. ஸோ வண்டியை ரைட் பண்ணணும், அது ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ இதோட வியூ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ பார்க்குறதுக்கே அப்படி இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இறங்கி ஓட்டணுங்கிற ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா RC390 கம்பேர் பண்ணும்போது இதோட ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டக் டவுன் பண்ணி ஓட்டுற மாதிரி இல்லை. ஸோ லாங் டிரைவுக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியோட கம்பேரிசன் பார்க்கும்போது இதுக்கு ஈக்குவலாக வந்து R3 இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு RC390 இருக்குது. பட் சிங்கிள் சிலிண்டர் வண்டி RC390, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் சிலிண்டர் வண்டி. ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது கைஸ். ஸோ மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஓகேவா இருக்குது. பட்டர் ஸ்மூத்தாக போகுது கைஸ். ஒரு 130-140 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக நீட்டாக போயிட்டுருக்கு. என்ன ரொம்பவே அந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தோணுது. அடிக்குது டங்கு டங்குன்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோனோசாட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டிரைவுக்கு இந்த வண்டி ரொம்ப பக்காவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என்னோடய RC390 டக் டவுன் பொசிஷனுக்கும் இந்த வண்டியோட பொசிஷனுக்கும் நிறையா சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டக் டவுன் பண்ணி ஓட்டணும்னு கிடையாது. லாங் டிரைவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நல்லா பக்காவாக செட் ஆகும். அண்ட் இந்த வண்டியோட மைலேஜின்னு கம்பேர் பண்ணும்போது ஸ்மூத்தாக நீட்டாக ஓட்டினா அரௌண்ட் 25 வரும். சேம் RC390 கான்செப்ட் தான், அந்த மைலேஜ் தான் எதுக்கும் கிடைக்கும். ஸோ பவர் வைஸ் கம்பேரிசன் பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு தெரில. பட் என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா 42 bhp 43 bhp. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 47. பட் சிட்டி ரைடுக்குன்னு கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி சேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த ஒரு புல் தெரியுதுங்களா, 60 gear இருக்கேன். அபோவ் 5 rpmக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ மெயினாக சர்வீஸ் காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரில்லாது. ஸோ எந்த அளவுக்குன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா அதுவும் தான் மெயின். ஸோ வண்டி வந்து இனிஷியல் பேமெண்ட் மட்டும் கிடையாது, சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 130-140 எல்லாம் இந்த வண்டியில் செம்ம ஸ்மூத்தாக போகுதுங்க. ஸோ டாப் என் செக் பண்ண வேண்டாம் அப்படின்னே சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை செக் பண்ண விரும்புகிறேன். ஸோ வண்டியோட ரைடிங் மோட்ஸ்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் மோட், எக்கோ மோட், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் மோடுன்னு சொல்லிட்டு மூணு இருக்குது. அதுவும் 1000 rpmக்கு மேலே கிடைக்கிற எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்குது. ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரா கொடுக்குது, சென்டரில் வராது. சரி,
சிட்டிக்குள்ளார ஓட்டுறதுக்கெல்லாம் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் கைஸ். ஏன்னா ரொம்ப டக் டவுன் கிடையாது, அண்ட் வண்டியோட அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளார ஓட்டுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்கும். அண்ட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கே வேணாலும் நல்லா வளைச்சி நீட்டாக ஓட்டிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சூப்பர் பைக் தான், பட் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நல்லா ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. கிளச் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டைன் நல்லா பிடிக்கிற மாதிரி தோணுது. ஸோ அட்ஜஸ்டபிள் கிளச்சும் கொடுக்க கிடையாது. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்தினா மட்டும்தான் கீர் இம்பாக்டே ஒழுகுது. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீர் மூவே ஆக மாட்டேங்குது. பாதி விடுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மூவே ஆகாமல் அப்புறம் தான் மூவ் ஆகுது. வண்டியோட மிரர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி ஓகேவாக இருக்குது. ஸோ ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ அப்படிலாம் ஸோ ஒரு ப்ரீமியம் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 457 வண்டியை நான் ஓட்டணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்டு போன கஃபே கேஃபிட்டே போன வீக் வந்திருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எனக்கு பழக்கமான ரெட்டி வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து ப்ரோ அடுத்த சிசிடி வரும்போது நான் கிளம்பும்போது அவரை மீட் பண்ணேன். அடுத்த சிசிடி வரும்போது கன்ஃபார்மாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலனாரு. ஸோ இன்றைக்கி வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிருக்கு வண்டி. என்ன டாஸ் பண்ணி செக் பண்ண சொல்லியிருந்தாருன்னா அந்த ஒரு வைபையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ டாப் ஸ்பீடு வந்து ப்ரோ ஒரு 130-140 நிப்பாட்டிக்கோ ப்ரோ வேண்டாம் அப்படின்னாரு. ஸோ ஆப்வியஸாக புது வண்டினா வந்து எல்லாருமே அதை ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி, அதனால் நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை ஊட்டி அதை அன்லீஷ் பண்ணக்கப்புறமேட்டு நாம் அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கலான்னு சொல்லி அமைதியாக ஓகே. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவல் ஆஃப் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, அண்ட் தென் 3 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூல் ஷிஃப்டர் கிடையாது. சப்போஸ் கூல் ஷிஃப்டர் வேணும்னா ஆட் ஆன், அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி அப்படியே வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லிப்பர் கிளச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங்குன்னு பார்க்குற போது பெருசாக ஒரு இம்பாக்ட்லாம் கிடையாது ஹீட்டிங்கெல்லாம். ஸோ இப்போ நான் ரைட் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் ஹீட்டிங் இதே எனக்கு கொடுக்க கிடையாது. ஹீட்டெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. அந்த வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் தான் நம்மளை அப்படியே புல் பண்ணுது கைஸ். வேறு லெவல் புல்லிங் இருக்குது. வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்குது. அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. அப்படியே என்ன சொல்கிறது, எப்படி வளைஞ்சாலும் சரி சிட்டிக்குள்ளே ஓட்டும் போதும் சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பு கொடுக்குது. டயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோடாக்ட் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. வண்டியோட அந்த ஒரு ரைடிங் பொசிஷன் ஆகட்டும், வண்டியோட லுக் ஆகட்டும், வண்டியோட அப்பியரன்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக தெரிவிங்க அப்ரிலா பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா RC390 இருக்குது, அந்த R3 இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்ரிலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம்ஸில் கொண்டு போய் நிற்கும். RC390 வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது. அந்தன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிலா ரொம்ப ரேராக யூனிக்காக கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ என்னை கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வண்டின்னு சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் நல்ல ஒரு யூனிக்கில் கொண்டு வந்து விடும் உங்களையே அப்படிலாம். அதுக்குள்ளார இவ்வளோ பேர் வந்துட்டாங்களா? ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ வண்டி. தேங்க்ஸ் ப்ரோ வண்டி கொடுத்ததுக்கு. சூப்பராக இருக்கு வண்டி ஓட்ட. ஆமாம் முன்னாடி ஆனால் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கு. நல்லா ஸ்மூத்தாக பட்டர் ஸ்மூத்தாக ஏறுது. அந்த ஒரு ராவாக வந்து நம்மளைய இப்போ ஆர்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு மாதிரி ராவில் கொண்டு வந்து விடும். இது அப்படி கிடையாது, அப்படியே ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக ஏறுது வண்டி. அண்டு தட்ஸ் ஆல் காஸ், இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய RS 457 ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் இது. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டெண்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.